ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ் திருத்தல உலாவிலே இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய தலம் கொடும்பாலூர். இத்தலத்து முருகனின் மீது கலைஞர் என்னும் கற்பு என தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடலை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். சில ஊர்கள் பக்தி இலக்கியங்களிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட சங்க இலக்கியம் தொட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிற ஊர்களெல்லாம் மிக தொன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதிலும் சங்கத்தினுடைய கடைசி ஆண்டாக சொல்லப்படுகிற கிபி 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது சிலப்பதிகாரம். சிலப்பதிகார கதை நமக்கு நன்றாக தெரிந்தது தான். கோவலன் மாதவியிடமிருந்து திரும்பிவிட்ட பிறகு கண்ணகி அழைத்து கொண்டு மதுரைக்கு புறப்படுகிறான். அப்படி புகாரிலிருந்து மதுரைக்கு வருகின்ற இந்த வழித்தடத்திலே இருக்கிற எல்லா ஊர்களையும் இளங்கோ பெருவாரியாக சுட்டவில்லை. ஒரு ஓரிரண்டு ஊர்களை மட்டும்தான் அவர் தன்னுடைய பாடல்களிலே குறிப்பிட்டிருப்பார். அதிலே ஒன்றாக கொடும்பை என்கிற ஊரை குறிப்பிட்டிருப்பார். கண்ணகியோடு மதுரைக்கு போகிற வழியிலே இந்த கொடும்பை என்கின்ற ஊர் இருப்பதாக பதிவு செய்திருப்பார். அந்த ஊர் வேறு எதுவும் இல்லை, இந்த திருப்புகழ் தலமான கொடும்பாலூர் என்கிற ஊரைத்தான் சிலப்பதிகாரம் கொடும்பை என்கிற சொல்லால் குறித்ததை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த தலம் இப்போ வந்த கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் என்கிற நாவலில் கூட இந்த தலம் இருக்கும். ஏன், நீங்கள் வரலாற்று நாவல்களாக எதை வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், அதிலே இந்த கொடும்பாலூர் என்கிற ஊரினுடைய பெயர் இல்லாமல் இருக்காது. அத்தகைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரமாக இது இருப்பதை நாம் பார்க்கலாம். சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகையிலும் செக்கரா எழுதிய பெரிய புராணத்திலும் கூட இந்த ஊர் இருப்பது ஒரு பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இந்த தலத்து முருகனிடம் அருணகிரிநாதர் பாடுகிற பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். சமயத்திலே உட்கார்ந்து கொண்டு சமயத்தோடே நின்று விட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடியை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் போல எழுதுகிறார். அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுவார், சமயம் என்பது இந்த கரிபிடித்து கலகமிடும் பெரியருள் பெரியீர் என்று சொல்வார். ஒரு ஊரிலே 4 கண்கள் பார்வை தெரியாதவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முறை ஒரு யானை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு ஆளாளுக்கு ஒரு யானையினுடைய ஒரு பக்கங்களை பிடித்து கொண்டார்களாம். ஒருவன் தும்பிக்கையை, ஒருவன் காலை, ஒருவன் வாளை, ஒருவன் காதை அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு தொட்டு தொட்டு அந்த யானை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசினாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், யானை எப்படி இருக்கும்னு தெரியுமா, அது உலக்க மாதிரி இருக்கும்னு சொன்னானா. யார், தும்பிக்கையை தொட்டு பார்த்தவன். ஒருத்தர் சொன்னானா, இல்லைடா யானை முறை மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொன்னானா. யார், யானையினுடைய காதை தொட்டு பார்த்தவன். ஒருத்தர் சொன்னானா, இல்லைடா யானை தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இது யானையினுடைய காலை பிடிச்சிருந்தவன். 4வதாக ஒருத்தர் சொன்னானா, டேய் யானை தொடப்பக்கட்டை மாதிரி இருக்குண்டா, யார், வாழை பிடிச்சவ சொன்னானா. அதை தான் அருட்பிரகாச வள்ளலார் சொல்வார், கரி பிடித்து கலகமிடும், கரினா யானை. இந்த யானையை ஒரு பகுதியை மட்டுமே பிடித்து கொண்டு இதுதான் யானை என்று சொல்வது எப்படி மூடத்தனமோ, அதுபோல் ஆளாளுக்கு ஒரு சமயத்தை வைத்து கொண்டு எங்கள் சமயத்தில் இருக்கிற கடவுள்தான் உண்மையான கடவுள், உங்கள் சமயத்து கடவுள் உண்மை இல்லை என்று பூசல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் எடுத்த எடுப்பிலேயே சொல்லுகிறார், கசடாகும் கரும சடங்கம் சச்சமையில் பங்கிட்டு கலகல எனும் கொட்பு உற்று என்று சொல்லுகிறார். இது ஒரு கலகலப்பும் சலசலப்பும் தான். இது போல சமயவாதங்கள் செய்வதெல்லாம் இது ஒருபோதும் உண்மையான பரம்பொருளை அடைவதற்கான வழியை சொல்வதில்லை என்று நம் எல்லோரையும் எச்சரிப்பதாக இருக்கிறது அருணகிரிநாதருடைய இந்த பாடல். அதே போல அருள் வசனம் கிட்ட பெறலாமோ என்று கேட்கிறார். அதுவும் முருகனிடம்தானே கேட்க முடியும். பிரணவத்தினுடைய பொருளாகவே இருக்கிற சிவபெருமானும் கூட முருகனிடம்தான் பிரணவத்தினுடைய உரை கேட்டார் என்றால் அருணகிரிநாதருக்கு அந்த ஆசை இருக்காதா? அதனால் தான் முருகனிடமே கேட்கிறார், அருள் வசனம் கிட்ட பெறலாமோ என்று முருகனை பார்த்து பாடுகிற இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். நாம் கலைகளிலே வல்லவராக இருக்கலாம், ஞானங்களிலே மிகுந்தவர்களாக இருக்கலாம், அறிவு வேறு ஞானம் வேறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு அறிவு என்பது படிக்கிற புத்தகங்களிலோ அல்லது கேட்கின்ற வார்த்தைகளிலோ பார்க்கின்ற விஷயங்களிலோ நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு சாதாரண விஷயம்தான் இந்த அறிவு. ஆனால் ஞானம் என்பது அப்படி அல்ல, அது உள்ளிருந்து தானாக வர வேண்டியது. தொட்டனைத்து ஊறு மணற்கேணி என்று வள்ளுவர் சொன்னது அறிவை அல்ல, அது ஞானத்தை சொல்வது.
அதனால தான் நம்ம பாருங்களேன், நிறைய அருளாளர்கள் மெத்த படித்தவர்களாகலாம் இருக்க மாட்டார்கள், ஆனால் இறைவனுடைய அருள் கிடைத்த பிறகு அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய ஞானம் என்பது மிக பெரிதாக இருக்கும். அப்படித்தான் அருணகிரிநாதரும். அவர் புத்தகங்களை படித்து பாடங்களாக மூலமாகலாம் எது இறைவன் எது அருள் என்றெல்லாம் படித்தவரில்லை. அவர் முழுக்க முழுக்க இறைவனுடைய அருளால் ஞானம் பெற்று எது இறைவன் என்பதை உணர்ந்தவர் என்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அதில் ஒன்றாக இதையும் நாம் சொல்லலாம். எல்லாரும் மதிக்கக்கூடிய கல்வி, எல்லாரும் பெருமையாக பார்க்கக்கூடிய கலை, இதிலெல்லாம் நாம் பெரிய ஞானம் அடைந்திருந்தாலும் கூட எது இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இதுவெல்லாம் போதுமானதாக இருக்காது என்கின்றதையும் நமக்கு சொல்லுகிறார். அப்போது சமயங்கள் வழியாக பயணப்படுவதும் சாத்திரங்கள் வழியாக பயணப்படுவதும் எது இறைவன் என்பதை உணர்த்தாது. இவைகளை கடந்து அவன் அருளை பெற வேண்டுமென்றால் தூய அன்போடு ஒருமையான மனதோடு அவனை தியானிப்பதும் அவனுடைய பாதங்களில் சரணாகதி அடைவதும் தான் அவனுடைய அருளை பெறுவதற்கான உண்மையான வழி என்று எல்லா திருப்புகழ் பாடல்களும் சொல்வதைப் போல இந்த பாடலும் சொல்கிறது. இதனுடைய பொருளை இப்பொழுது கேட்டு மகிழ்ந்தோம். இதை பன்னிசையோடு நம்முடைய ஓதுவார் குழு வழங்க இருக்கிறார்கள். கேட்டு மகிழலாம். கலைஞரன் கற்பு கலியுக வந்தத்து கடன பயம் பட்டு கசடாகும். கலைஞரன் கற்பு கலியுக வந்தத்து கடன பயம் பட்டு கசடாகும். கரும சடங்கச்ச சமயிகள் பங்கிட்டு கலகலன் கரும சடங்கச்ச சமயிகள் பங்கிட்டு கலகலனும் கொற்புடன் மோதும். கலகலனும் கொற்புடன் மோதும் அலகில் பெறும் அலகில் பெருந்தற்ப அலகலையின்பற்ற அரவியிடந்தப்பி புரியாத அரவியிடந்தப்பி புரியாத அறிவையறிந்தப்ப கதனினோடும் சற்று அருள் வசனங்கிட்ட பெறலாமோ. அருள் வசனங்கிட்ட பெறலாமோ அறிவையறிந்தப்ப கதனினோடும் சற்று அருள் வசனங்கிட்ட பெறலாம். கொலைஞரனும் கொச்சை கொலைஞரனும் கொச்சை துறவரிடம் வச்சை கொலைஞரனும் கொலைஞரனும் கொச்சை புறவரிளம் பச்சை கொடி மறுபுஞ்சச்சை பயமார்வா. கொடி மறுபுஞ்சச்சை பயமார்வா கொடிய நடங்கொக்கு கொடிய நடங்கொக்கு குருகவுணன் பட்டு கொடிய குறைகடல் செம்பச்ச கரவாழே குறைகடல் செம்பச்ச கரவாழே சிலை பகையண்டிக்கு சிலை பகையண்டிக்கு திகிரிகளும் பத்து சிலை பகையண்டி செகமேடும் சிலை பகையண்டிக்கு திகிரிகளும் பத்து திசைகளின் தத்த செகமேடும் திருகு சிவண்டி திருகு சிகண்டி பொற்குதிரை வீடு
திரள கொடும்பைக்கும் பெருமாளே திருகு சிகண்டி பொற்புதிரை வீடுஞ்சட்டி திரள கொடும்பச்சை பெருமாளே திரள கொடும்பச்சை பெருமாளே திரள கொடும்பைக்கும் பெருமாளே திருகு சிகண்டி பொற்புதிரை கொலைஞரனுங்கொச்சை குறவரிடம் பச்சை கொடி மறுபுஞ்சச்சை உயமார்வான் கொலைஞரனுங்கொச்சை குறவரிடம் பச்சை கொடி மறுபுஞ்சச்சை உயமார்வான் கொடிய நெடுங்கொக்கு குறவுணன் கொடிய நெடுங்கொக்கு குறுகவுணன் குறைகடல் செம்பச்ச கரவாடன் கொடிய நெடுங்கொக்கு குறுகவுணன் பட்டு குறைகடல் செம்பச்ச கரவாடன் குறைகடல் செம்பச்ச கரவாடன் சிலை பகையண்டிக்கு திரை பகையண்டிக்கு திகிரிகளும் பத்து சிலை பகையண்டிக்கு திகிரிகளும் பத்து திசைகளின் நிந்தத்த ஜெகமேழும் சிலை பகையண்டிக்கு திகிரிகளும் பத்து திசைகளின் நிந்தத்த ஜெகமேழும் திருகு சிகண்டி பொற்புதிரை வீடுஞ்சட்டி திரள கொடும்பை கொண்டெருமாளே திருகு சிகண்டி பொற்புதிரை வீடுஞ்சட்டி திரள கொடும்பை கொண்டெருமாளே திரள கொடும்பை